எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை படத்தில். ஆர்ஜி பாலாஜியோட வேலை என்னென்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சத்யராஜ் போடுறாரு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆர்ஜி பாலாஜி சும்மா அழுகுறாரு. மற்றபடி படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை படத்தில். ரொம்ப நல்ல படம் சார், ரொம்ப நல்ல படம். ஒருத்தரால் என்ன முடியும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு சரியான உதாரணம். என்னங்க போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம்ல, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் நம்ம ஒருத்தர் மேலே அழுத்த போதும் கொடுக்காம அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய விட்டோம்னா அவர் கண்டிப்பாக ஜெயிக்கிறாருன்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். ரொம்ப நல்ல படம், எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ஜி நல்லா இருந்தது. ஆர்ஜே பலனோட கான்செப்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃபில் வந்து கதைக்கான அழுத்தம் எதுவுமே இல்லை. நான் அந்த இடத்துல வந்து ஒரு சாதாரணமான ஏதாவது ஒரு ஹோட்டல் நேம் வச்சுருந்தாலும் இது வரும், இதுதான் ரொம்ப ஃபேண்டசியாக இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக வந்து இது சரி லாஜிக்கல் இல்லை, ப்ராக்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குது. மூவிஸ் ஒரு 1 hour வந்து எங்களால் சீட்டில் உட்கார வைக்க முடியல, உட்கார முடியல. ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தான் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃபில் வந்து ஒன்றுமே இல்லை அதில் ஜி. அதை தான் ஜி இப்போது சிங்கப்பூர் சொல்லணுன்னா அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற டிஃபிகல்ட்டிஸு, ரியாலிட்டி ஃபீல்டில் என்னென்ன டிஃபிகல்ட், எக்ஸாம்பிள் நேச்சுரல்ஸ் இருக்குது, டோனியன் காய் இருக்குது, இவங்ககிட்ட எப்படி ஃபைட் பண்ணி அவர் முன்னுக்கு வரான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் ஒரு ஃபேண்டசியாக ரொம்ப ஃபேண்டசியாகத்துன்னு போயிருக்காரு. ஒரு கதையில் ஒரு அழுத்தமே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் அடுத்த 1 hour ரொம்ப டைம் வேஸ்ட் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஆர்ஜே பாலாஜனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் நல்லா இருக்க தவிர செகண்ட் ஆஃப் பெருசாக சொல்கிற அளவு இல்லை. இந்த படத்தில் லாஸ்ட்டாக அவர் சொன்னது வந்து அனைத்து முடிவெற்றவங்களுக்கும் ஏதோ சமர்ப்பணம்னு சொன்னார். பட் அந்த லெவல் பெருசாக இதில் அழுத்தமாக அவர் சமர்ப்பணத்துக்கு சொல்ல வரல. செம சூப்பர், நல்லா இருந்துச்சு. செம்ம சார், ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி ஒரு ஒரு தொழிலுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் தானே. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நல்லா இருக்கு படம் பார்க்க, நல்லா இருக்கு படம். எங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல நல்லா இருந்தது எங்களுக்கு. அந்த செகண்ட் ஆஃபில் வந்து உங்களுக்கு அந்த சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, நல்லா அந்த ஸ்லிம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு படம் பார்க்க. இண்டஸ்ட் காமெடி நல்லா இருக்குங்க, சத்யராஜ் காமெடி நல்லா பார்க்குற, நல்லா கொண்டு வந்திருக்காரு. டிஃப்ரெண்டாக பார்க்கலாம், சத்யராஜில் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். நீங்கள் நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கு. காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, காமெடி செம்மையாக இருந்தது. காமெடி செம்ம பக்காவாக இருந்தது. ஆர்ஜே பாலாஜி சாரை செம்மையாக பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருக்கு. ஆம்பிஷன் வச்சுட்டு நம்மளை இப்போ வீட்டில் சொல்கிறதே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஸ்கில் வருதோ அதை வந்து டெவலப் பண்ண பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு குட் எக்ஸாம்பிள். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. சத்யராஜா எப்படி லவ் டுடேல பார்த்தோமோ அது அப்படியே சேம் குட் ஃபீல் சார். ரெண்டுமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பேரட்ஸ் வச்சு பண்ணது, என்வரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் சொன்னது, கரண்ட் இஷ்யூஸ்லாம் சொன்னது கொஞ்சம் ஓகே. சப்ஜெக்ட் என்னென்னா சலூன் பேஸ் பண்ணி அவர் எப்படி இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணுறாங்க தான் மேட்ரு. ஆனால் அந்த சப்ஜெக்ட் விட்டு படத்தில் எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. இப்போ தான் புரிது படம் ஏன் ரெட் ஜெயிண்ட் வாங்கினாங்கன்னு. அதை கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும், நிறைய பேர் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை படத்தில். ஆர்ஜே பாலாஜியோட வேலை என்னென்னே தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சத்யராஜ் போடுறாரு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆர்ஜே பாலாஜி சும்மா அழுகுறாரு. மற்றபடி படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை படத்தில். ஸ்டோரி சின்ன வயசுலேருந்தே ஒரு முடிது, அதாவது ஹேர்ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் அந்த மாதிரி ஆன மாதிரி ஃபீலே இல்லை. அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவே இல்லை படத்தில், சுத்தமாக இல்லை, சுத்தமாக கன்வின்ஸ் இல்லை. ஒரு சில விஷயங்கள் வேணால் மோட்டிவேட் ஆகலாம், பட் மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது எப்படி சொல்ற, கார்ப்பரேட் கம்பெனியை பற்றி பேசணும், கீழ்த்தட்டு மக்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தில் செக்மெண்ட்டில் பேசுகிறேன். அதை வந்து படத்தோட மெயின் சப்ஜெக்டே விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட மெயின் ப்ராப்ளமே. படத்தில் காமெடியா எவ்வளோன்னு கேட்கணும், அது காமெடி எவ்வளோன்னு கேட்கணும். காமெடிலாம் ஒன்றும் இல்லை. படத்தில் ஒரு சின்ன காமெடி சீன் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். அதாவது சத்யராஜும் அந்த 3 crore வந்து விலைபேசி வாங்குவாங்க, தனி அடித்து பாரில் வாங்குவாங்க. அந்த சீனை எதுக்கு வச்சாங்கன்னே தெரில. இப்போ கூட அது மட்டுமே படத்தோட முக்கியமான டியூரேஷன் எடுத்துருது. செகண்ட் ஹாஃபில் தான் படமே இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் படம் இல்லை தான். பட் சும்மா பேருக்குன்னு பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்தது, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்ல கருத்தாக இருந்தது, படம் சூப்பராக இருந்தது. அவர் தான் காமெடியானே படத்தில் செம்மையாக இருந்தது. நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், வெறித்தனமாக இருந்துச்சு. சொல்ல போனால் வெறித்தனமாக இருந்துச்சு. சீரியஸ்லி என்ஜாய்ட், என்ஜாய்ட் லாட் சீரியஸ்லி. ஒவ்வொருத்தரோட எதை பார்க்குறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மூவியில். சீரியஸ்லி அந்த பேரட் வர சீன்லாம் வந்து லைக் லிட்ரலி கூஸ் பம்ப் தான். ஏன்னா எல்லாருமே வந்து லைக்
அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கிறப்போ அந்த பேரட் வந்து உட்காந்து இல்லை அது ஒரு சின்ன ஹோப் கொடுக்குது இல்லை அப்போ அங்கேருந்து அந்த ஒரு சின்ன பேரட்லேருந்து லைக் அந்த ஹோல் பீப்புளுக்குமே அது ஒரு ஹோப் வந்துச்சு இல்லை அந்த சீன்ஸ் லிட்ரலி ஃபேவரட் சீனும் சொல்லலாம் ஒரு கூஸ் பம்பிக் சீனுன்னு சொல்லலாம் ஃபார் மீ பர்சனலி ஐ எம் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஃபிலிம் சீரியஸ்லி என்ஜாய் பண்ணேன் பாதி ஹாஃப் அந்த எமோஷனலி கனெக்ட் ஆச்சு நிறையா ஸோ எக்ஸலன்ட் மூவி ஓகே ஆர்ஜே பாலாஜி ஹஸ் காட் இஸ் ஓன் ஸ்டைல் அதனால் அது எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எங்களுக்கு அதிகமாக இருந்தது அது தகுந்தபடி ஹஸ் ஃபுல்ஃபில்ட் ஃபஸ்ட் ஆஃப் வென்ட் ஆஃப் வெரி ஃபாஸ்ட் செகண்ட் ஆஃப் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அண்ட் இந்த எண்டு நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் முழு மூச்சோடு பண்ணிங்கன்னா வெற்றி அடையலாம் இதுதான் தீமு இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் இட்ஸ் அ குட் ஃபேமிலி என்டர்டைனர் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் அவரோட ஆக்டிங் நல்லா பண்ண ஆ பார்க்குற படம் தான் படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு எல்லோரும் பிடிக்கும் ஓவராலாக ஒரு ட்ரீட் தான் எல்லாருக்குமே எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆர்ஜி பாலாஜி சார் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ரொம்ப யங் அந்த யங்கர் அந்த யங் வேர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு காலேஜ் லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி நல்லா என்டர்டைனிங்காக இருந்தது ஒரு நல்ல கான்செப்டை வந்து அவரோட ஸ்டைலில் ஆர்ஜே பாலாஜி எடுத்துகிட்டு போனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது வி ஆல் லைக் டேட் இட் இஸ் அ ஃபேமிலி மூவி எல்லோரும் குழந்தைங்க குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் ரொம்ப அருமையான மூவி அவரும் அவரோட இனிமிட்டபிள் ஸ்டைலில் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் அவர் ஒரு சீசன்டு ஆக்டருங்கிறது இதில் நல்லாவே தெரியுது அவர் எந்த ரோல் கொடுத்தாலுமே நல்லா பண்ணுவார் இதில் வந்து அந்த ரோலுக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் அதான் அது அந்த காமெடி ட்ராக்கை மாற்றி அது அந்த கான்செப்டை வந்து ட்ரைவ் பண்ணி எந்த தொழிலை செய்தாலும் வந்து அதில் ஒரு கருத்தோட அது ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி செய்யணும் அப்படின்ற அந்த கான்செப்டை செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்தது அந்த காமெடி ட்ராக்லேருந்து எப்படி அந்த சீரியஸ் இதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது அந்த கதையோட்டம் நல்லாயிருக்கு ஸோ ஐ லைக் டிட் என்ஜாய்ட் இட் நல்லா இருந்துச்சு அதுதான் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும் எல்லாருக்குமே நம்மளை வந்து அழகாக ஸ்டைல் பண்ணி நம்மளை பார்க்கணுன்றது வந்து இருக்கும்ல ஸோ அது அந்த ஆசை அந்த அதனால நடக்கிற கஷ்டங்கள் ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே அதில் எப்படி நல்லாயிருக்கும் சந்தோஷம் இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷம் அந்த இமோஷனை வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அவங்க சத்யராஜ் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கிஷன்தாஸ் சார் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஹீரோயின் மேமும் பண்ணியிருக்காங்க அண்ட் அது இல்லாமல் ரீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் இது ஒரு வேற ஜோனராக இருக்கும் கருத்து சொல்கிறதோட காமெடி மாத்திரம் இல்லாமல் கருத்து சொல்கிற மாதிரியும் இருக்குது அது நம்மளுக்கே தெரியாது யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரிலேட்டபிளாக ஆமாம்ல அப்படின்ற மாதிரி ஆமாம் இமோஷ்னலாக அவர் ஒரு சீன்லெலாம் பிரேக் டவுன் ஆகியிருப்பாங்க இமோஷன்ஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு கன்வின்சிங்காக இருக்குது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது கன்வின்சிங்காக இருக்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ரியலி ஃபன்னி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவே போச்சு ஒரு மாதிரி மோட்டிவேஷ்னலாக தான் வச்சுப்பாங்க சத்யராஜ் வாஸ் ரியலி குட் அவர் எனிவேஸ் ஒரு நைஸ் ஆக்டர் இந்த படத்தில் இன்னும் ஒரு பெட்டர் ஆக்டராக தான் இருந்தார் ஹிஸ் எல்லாமே டைமிங் காமெடி டைமிங் ஹிஸ் ஆக்டிங் எவ்ரி திங் வாஸ் ஆன் டாப் அஜய் பாலாஜி எனக்கு எல்கேஜிலேருந்தே ரொம்ப பிடிக்கும் திஸ் மூவி ஹி டிட் ரியலி குட் லைக் ஆல் ஹிஸ் ஆக்டிங் வாஸ் பர்ஃபெக்ட் எவ்ரி திங் வாஸ் நைஸ் ஸ்டோரி வாஸ் ரியலி குட் ஆனால் எனக்கே ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக தான் இருக்குது பார்த்துட்டு இட்ஸ் வெரி எமோஷனல் அண்ட் எப்போ வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இந்த படத்துக்கு வந்து பார்த்துருங்க ஆர்ஜே பாலாஜி தானே அவரது வந்துட்டு ஐ திங்க் இந்த டார்க் காமெடி வந்து ஒரு ட்ரெண்டாகவே வச்சு போயிட்டுருக்கு அண்ட் ஐ திங்க் ஆர்ஜே பாலாஜி ஆரம்பத்துலேருந்து இந்த டார்க் காமெடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் ஐ லவ் த காமெடி தட் இட்ஸ் நாட் காமெடி பண்ணோம்ல குட்டியே ஒன்று போகும் இதுக்கெல்லாம் சிரிப்போமான்னு தோணுது ஆனால் நல்லா சிரிப்பு வருது அந்த காமெடிக்கெலாம் லைக் ஐ லவ் த காமெடி அவர் ஹேர் ஸ்டைலுங்க அண்ட் இந்த படத்தில் த்ரூ அவுட் பாடி லாங்குவேஜ் மாறி இருக்கு எவ்ரி திங் வாஸ் குட் அண்ட் ஐ திங்க் த ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் வாஸ் சத்யராஜ் சார் அண்ட் ஹி ஹஸ் கிவன் அ கிரேட் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இந்த படத்துக்கு அண்ட் த ஹோல் பாடி லாங்குவேஜ் எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ் ஐ லவ் திஸ் கேரக்டர் ஆமாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபுல் வந்து காமெடி ஃபில்மாகவே இருக்க போகிற ஆர்ஜே பாலாஜினா காமெடி தான் இருக்க போகிறோம் நினச்சிட்டு இருந்தேன் பட் அந்த செகண்ட் ஹாஃப் ஒன்லேயும் தெரியல இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாண்ட் பிட்வீன் அன் ஓல்ட் மேன் அண்ட் டூ யங் கிட்ஸ்க்கு
அண்ட் நிறைய பேர் தெரியாது அந்த பேரண்டல் ஃபிகர் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் அது வந்துட்டு அம்மா அப்பான்னு இருக்க தேவையில்லை, ஏதாவது ஒரு அங்கிள் இல்லைனா தாத்தா இல்லைனா சித்தப்பா சித்தி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. லைக் நோ அவங்க எசன்ஸ் தான் அந்த குழந்தைங்களை வளர்கிறதுக்கு நிறைய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் பாண்ட் தே ஷோட் இன் திஸ் மூவி. I liked it. I liked it. ரொம்ப நாள் கழிச்சு படத்தை வந்திருக்கேன் அண்ட் ஐ லாஃப்ட். ஐ என்ஜாய் த மூவி, த சென்டிமெண்ட்ஸ், எவ்ரி திங் வாஸ் குட். ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. நல்லா எல்லாரும் என்ஜாய்.